ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள் எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள் எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிவதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மையுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனோடு அல்லாஹ் இறக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் செய்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான். அந்த அடிப்படையில் இன்றைய இந்த நிகழ்ச்சியினூடாக அல் குர்ஆனிலிருந்து ஒரு வசனத்தை அல்லது நபிகளாருடைய சுன்னாவிலிருந்து ஒரு ஹதீஸை படிக்கின்ற கேட்கின்ற பாக்கியம் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் எங்களோடு இறக்கப்பட்டிருக்கின்றான், அவனுடைய கருணை பார்வையை எங்கள் மீது பார்த்திருக்கிறான் என்பதை உள்ளத்தில் ஆழமாக நிறுத்தி கொண்டு அந்த அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்டு சொல்லப்படக்கூடிய செய்திகள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மேற்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்தி, நாங்கள் எவற்றையெல்லாம் வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்றோமோ அவைகளை அடுத்த சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அன்னலார் உருவாக்கிய அழகிய ஆட்சியாளர்கள் என்ற ஒரு தலைப்பு இன்றைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்த்தால், முஸ்லிம் சமூகத்துக்கு நபிகளாருக்கு பின்னால் இவர்தான் தலைவர், இவர்தான் ஆட்சியாளர் என்று ஒருவரை குறிப்பிட்டு சொல்லித்தராவிட்டாலும், அல்லாஹ்வுடைய தூதர் தான் அந்த நபித்தோழர்களோடு வாழுகின்ற காலத்தில் ஒரு ஆட்சியாளர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஆட்சியாளருக்குள்ள சிறப்பு தன்மைகள் என்ன, உலகத்தை ஆளுகின்ற ஒரு ஆட்சியாளர்
மறுமையில் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற அழகான வழிகாட்டல்களை ஆட்சியாளர்களுக்கு காட்டிவிட்டு சென்றார்கள். அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி சென்ற அந்த ஆட்சி வழிமுறைகளை இன்றைய உலகம் கடைபிடிக்குமாக இருந்தால் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு நிம்மதியான, மனிதர்களுக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கு அந்த வழிகாட்டல்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலும் சரி, முஸ்லிம் அல்லாத காவிர்களுக்கு மத்தியிலும் சரி, அது சரியாக பேணப்படாததுதான் உலகத்தில் இவ்வளவு ஃபித்னாக்களுக்கும் இவ்வளவு அநியாயங்களுக்கும் இவ்வளவு குழப்பங்களுக்கும் காரணமாக இருக்கின்றன. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாமிய சமூகத்தை ஆளுகின்ற அந்த ஆட்சியை பற்றி சுருக்கமாக சொல்லுகின்ற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கானத் பனு இஸ்ரவேல் தசூசுஹுமுல் அன்பியா. இஸ்ரவேலிய சமூகம் இருக்கிறார்களே, கிறிஸ்தவர்கள் யூதர்கள், அவர்களை பொறுத்தவரையில் நபிமார்கள்தான் அவர்களை ஆண்டார்கள். அந்த சமூகத்தில் அதிகமான நபிமார்கள் வந்தாங்க. ஒரு நபி வந்துட்டு போகும் பொழுது இன்னொரு நபி வருவாங்க. பல சந்தர்ப்பத்தில் பல நபிமார்கள் இருந்திருக்கிறாங்க. எனவே ஒவ்வொரு சமூகத்துக்கும் அவர்களுக்கு நபிகள் அனுப்பப்பட்டு அவர்கள் நிர்வகிக்கப்பட்டார்கள். குல்லமா ஹலக நபியுன் ஹலஃபஹு நபியுன். ஒரு நபி மரணித்து விட்டால் அந்த இடத்துக்கு இன்னொரு நபி வருவார் என்கிற அளவுக்கு அந்த சமூகத்தை அல்லாஹ் நபிமார்களை கொண்டே வழி நடாத்தினான். ஆனாலும் அந்த சமூகம் நபிமார்களையும் சரியாக மதிக்கவில்லை, அவர்கள் கொண்டு வந்த வேதங்களையும் மதிக்கவில்லை. அதுவே அவர்களுடைய நாசத்துக்கும் அழிவுக்கும் காரணமாக இருந்தது என்பதை குர்ஆனுடைய நிறைய செய்திகளிலிருந்து நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தை பற்றி சொன்னார்கள், வஇன்னஹு லா நபிய பஅதி, நிச்சயமாக எனக்கு பிறகு நபி வரமாட்டார். வஸயகூனு குலஃபாஉ ஃபயக்ஸுரூன், எனக்கு பிறகு ஹலீஃபாக்கள் வருவார்கள். அந்த ஹலீஃபாக்கள் அதிகமாகவே வருவார்கள். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்குள்ள நிலை. நபிகளார் மரணித்து விட்டால் அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு நபிமார்கள் இல்லை. கியாமத்து வரைக்கும் இன்னொரு நபி வரமாட்டார். இது முஸ்லீம்கள் மூமின்களுடைய அடிப்படை கொள்கை. இஸ்லாமிய உம்மத்தை ஆள்வதற்காக ஹலீஃபாக்கள் வருவார்கள். அந்த அடிப்படையில் தான் நபிகளாருக்கு பின்னால இஸ்லாமிய உம்மத்தை ஆண்டவர்களுக்கு ஹலீஃபான்னு பேர் வச்சாங்க. அந்த அடிப்படையில் தான் வருது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, அப்படி ஹலீஃபாக்கள் வந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுதும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஃபூ பிபைஅத்தில் அவ்வலி ஃபல் அவ்வல், ஒருத்தர் ஒருத்தருக்காக என்ன செய்யுங்க, முதலாவது இரண்டாவது மூன்றாவது என்று வரக்கூடிய ஹலீஃபாக்களுக்கு நீங்கள் உறுதிமொழி அளித்துக் கொள்ளுங்கள், பையத்தை நிறைவேற்றுங்கள் அப்படின்ட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி போட்டு ஆட்சியாளர்களுக்குள்ள முக்கியமான ஒரு பண்பை சொன்னாங்க. என்ன, தூவும் ஹக்கவும். சஹாபாக்களுக்கு, சாதாரண மனிதர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த ஹலீஃபாக்களுக்குள்ள உரிமைகளை நீங்க கொடுத்துருங்க, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்க செஞ்சிருங்க. நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் மீது எந்த பொறுப்பு சாட்டப்பட்டதோ அதை பற்றி அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள். அவர்களிடத்தில் கேள்வி கேட்கப்படும், அல்லாஹ் அவர்களை விசாரிப்பான் என்று ஆட்சியாளர்களுக்கு அடிப்படையை சொன்னாங்க. எந்த ஆட்சியாளர் வந்தாலும் தன் மீது சாட்டப்பட்டிருக்கிற பொறுப்பை பற்றி அல்லாஹ் கேள்வி கேட்பான் என்ற அந்த உணர்வோடு இந்த உலகத்தில் ஆட்சி செலுத்தினால் அவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள். மனிதர்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டார்கள். மனிதர்களுடைய சொத்துக்களை வைத்து தான் வாழ நினைக்க மாட்டார்கள். ஏன், அடுத்தவர்களோட சொத்திலிருந்து ஒரு சாதாரண பொருளை எடுத்தால் கூட மறுமை நாளில் அதற்கும் விசாரணை இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்கிறது. அதனால் அல்லாஹ் அந்த ஆட்சியாளர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, ஃபஇன் அல்லாஹ ஸாயிலுஹும் அம்மஸ்ஸராஹும், அவர்கள் மீது எந்த பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறதோ, எந்த மனித சமூகம் சாட்டப்படுகிறதோ அவர்களை பற்றி அல்லாஹ் என்ன செய்வார்,
அவர்களை விசாரிப்பான். இப்ப எங்கட கடமை என்ன, ஆட்சியாளர்களுக்கு கீழே இருக்கிற எங்கட கடமை என்னான்டா, ஒரு ஆட்சியாளருக்கு என்ன செய்யணும் இஸ்லாம் சொல்லுதோ அந்த பையத்தை செஞ்சு போட்டு கட்டுப்பட்டு வாழ வேண்டியதுதான். அவங்க என்ன பண்றாங்க, அநியாயம் பண்றாங்களா, நல்ல முறையில் ஆட்சி செய்கிறாங்களா, அதை பற்றி அல்லாஹ் என்ன செஞ்சுக்கொள்வான், மறுமையில் விசாரித்து கொள்வான். இந்த அமைப்பில் போனாதாங்க ஒரு நாடு ஒரு சமூகம் நிம்மதியாக இருக்கும். ஆட்சியாளர்கள் விஷயத்தில் கையை குத்திக்கிட்டே போனால் என்ன தெரியுமா நடக்கும், சிரியாவில் நடக்கிறது, இங்கால ஈஜிப்டில் நடக்கிறது, இது நடந்துடும். ஆட்சியாளர்களுக்கு நம்மளோட கடமை என்ன, அவர்கள் சொல்கிறதுக்கு இஸ்லாமிய அடிப்படையில் கட்டுப்பட்டுட்டு போயிடுறது தான். அதை தாண்டி அவர்களை துருவி துருவி தேட ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா அது வேற பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க அவர்களுக்குரிய கடமையை கொடுத்துருங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்றதை பத்தி அல்லாஹ் என்ன செய்வான், கேட்டுக்கொள்வான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே போல சொன்னாங்க முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸு, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க அல்லாஹ் கிட்ட பொறுப்பு சாட்டுறாங்க, அல்லாஹும்ம மன் வலிய மின் அம்ரி உம்மத்தி ஷைஅன், என்னுடைய உம்மத்தின் விவகாரத்தை யாராவது பொறுப்பெடுத்து விட்டால் அவங்க எப்படி நடக்கிறாங்க, ஃபஷக்க அலைஹிம், பொறுப்பெடுத்து அதை மக்களுக்கு கஷ்டப்படுத்தினாங்கன்னு சொன்ன ஃபஷ்புக்க அலைஹிம், நீ அவர்களுக்கு கஷ்டப்படுத்தி விடு. அதே போல வமன் வலிய மின் அம்ரி உம்மத்தி ஷைஅன், என்னுடைய உம்மத்தின் விவகாரத்தை பொறுப்பெடுத்து ஃபரஃபக பிஹிம், அவர்களோடு மென்மையாக இரக்கமாக நடந்து கொண்டால் ஃபர்ஃபக பிஹிம், அவர்களை நீ என்ன செய்து கொள், மென்மையாக நடத்திக்கொள் அப்படின்ட்டு அல்லாஹ்வுடைய தூதர் துவா செஞ்சுட்டு போய்த்தாங்க. ரசூலுல்லாஹ் சமூகத்தை பொறுப்பெடுத்து ஆட்சியாளராக வந்து மென்மையாக இரக்கமாக கனிவாக நடந்து கொண்டால் அல்லாஹ் கிட்ட சொன்னாங்க, இறைவா நீயும் கனிவாக நடந்து கொள், அந்த முஸ்லீம்களை பொறுப்பெடுத்து அவர்களை கஷ்டப்படுத்தினால் நீயும் அவர்களை கஷ்டப்படுத்திடு அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஆட்சியாளர்களுக்கு அழகான ஒரு பாடத்தை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வோட உம்மத்தை பொறுப்பெடுத்து அவர்களை கஷ்டப்படுத்த நினைத்தால் அது அவர்களுக்கே கஷ்டமாக வந்தமையும். பார்க்கிறோம் சகோதரர்களே, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நிம்மதியாக வாழ்றாங்க, அதற்கு பிறகு அவர்கள் கேவலப்பட்டு கைதிகளாக பிடிபட்டு ஏதோதோ நிலையில் அழிஞ்சு போற காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம். இதெல்லாம் சில நேரம் சிந்திக்கும் பொழுதும் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட துவாவுடைய வெளிப்பாடாக இருக்கலாம். 20 வருஷம் 30 வருஷம் ஆட்டி படைக்கிறாங்க, செய்ய வேண்டியதெல்லாம் செய்யறாங்க, அதற்கு பிறகு என்ன, கேவலமாக மரணித்து போகிற காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம். அதனால அல்லாஹ்வுடைய தூதர் ஆட்சியாளர்களுக்கு சார்பாகவும் துவா செஞ்சாங்க, மனிதர்களோட நல்ல முறையில் நடந்தா, ஆட்சியாளர்களுக்கு எதிராக துவா செஞ்சாங்க, சமூகத்தோட மோசமாக நடந்து கொண்டால் என்கிற இந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இதில் ஆட்சியாளர்களுக்கு நல்ல பாடம் இருக்குது. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஆட்சியாளர்களுக்கு கீழே வாழுகிற மனிதர்களுக்கும் ஒரு செய்தியை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, மன் அத்தா அனி ஃபக்கது அத்தா அல்லாஹ், யார் எனக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டார். வமன் அசானி ஃபக்கது அசல்லா, யார் எனக்கு மாறு செய்கிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர் ஆவார். வமன் அத்தா அமீரி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் போடுகிற தலைவருக்கு, அல்லாஹ்வுடைய தூதர் போடுகின்ற தலைவருக்கு, அமீருக்கு யார் கட்டுப்பட்டு நடப்பாரோ அவர் எனக்கு கட்டுப்பட்டு விட்டார். வமன் அசா அமீரி, அல்லாஹ்வுடைய தூதர் நியமிக்கிற அமீருக்கு யார் மாறு செய்கிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செஞ்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கிறதுக்கு முன்னால் பல யுத்தங்கள் செஞ்சாங்க, பல யுத்தங்களுக்கு தளபதிகளை நியமித்து அனுப்புவாங்க. அந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்லுவாங்க, நான் ஒரு தலைவரை போட்டேன்னு சொன்னால் அவருக்கு கட்டுப்பட்டால் அது எனக்கு கட்டுப்பட்ட மாதிரி, அவருக்கு மாறு செய்தால் எனக்கு மாறு செய்த மாதிரி. அன்பாண்டவர்களே, இந்த கட்டுப்பாடு அனைத்துமே எதற்குள் வரும் என்று சொன்னால், அல்லாஹ் சொன்ன பிரகாரம் வழி நடாத்துறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பிரகாரம் வழி நடாத்துறாங்க அப்படின்னா என்ன செய்யணும், அவர்களுக்கு பின்னால போக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு மாறு செய்யுமாறு சொன்னா அதுல நம்ம கட்டுப்படாமல் போக வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது என்பதை மறந்து விடக்கூடாது. எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னு சொன்னா, இஸ்மஉ வஅதீஉ, உங்களுக்கு ஒரு ஆட்சியாளர் வந்தால், உங்களுக்கு ஒரு தலைவர் வந்தால் அவர் சொல்வதை கேளுங்கள்,
அவருக்கு கட்டுப்பட்டு நடவுங்கள். சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு கருப்பினத்தவர் ஆட்சியாளராக வருகிறார், அவருடைய தலை காய்ந்த முந்திரிகையை போன்றிருக்கிறது, பார்க்கிறதுக்கு அருவறுப்பான தோற்றத்தில் இருக்கிறாரு. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஆட்சியாளராக வந்தால் கட்டுப்படுங்கள் என்ன செஞ்சாங்க. ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். அன்பாந்தவர்களே, எப்ப ஆட்சியாளருக்கு உலக ரீதியாக கட்டுப்படுகிற தன்மை இல்லாமல் போயிருமோ அப்பொழுது அந்த நாடு நிம்மதியை இழந்து, அந்த மக்கள் சந்தோஷத்தை இழந்து, இந்த உலக வாழ்க்கையே வீணாகி போக வேண்டிய நிலைமை வரும். அதனால அந்த ஆட்சியாளர் உலக விஷயத்தில் உங்களை வழி நடாத்துறாங்களா, கட்டுப்பட்டுட்டு போங்கன்னு சொன்னாங்க, அதுதான் ஆரோக்கியமாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால், இப்போ நம்ம உலகத்தில் சில இஸ்லாமிய நாடுகளில் பார்க்குற காட்சிகளை நம்ம வாழ்கிற நாடுகள்லையும் என்ன செய்ய வேண்டி வரும், அந்த கட்டுப்பாட்டை இழந்து விட்டால் பார்க்க வேண்டிய நிலை வரும். எந்த அளவுக்குன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முன்னறிவிப்பு செஞ்சாங்க ஆட்சியாளர்களில் வரக்கூடிய மாற்றத்தை பற்றி. எந்த அளவுக்கு சொன்னாங்கண்டா, உங்களுக்கு சில ஆட்சியாளர்கள் வருவாங்க, புகாரில் வர ஹதீஸ், உங்களுக்கு சில ஆட்சியாளர்கள் வருவாங்க, அவங்க பால்படுத்துவாங்க அப்படின்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்டாங்க, என்னத்தை பால்படுத்துவாங்க, தொழுகையை பால்படுத்துவாங்கன்னு சொன்னாங்க. ஏண்டா, இஸ்லாமிய கிலாபத்து உள்ள இடத்துல நம்ம நினைச்ச மாதிரி தொழுவிக்க முடியாது. இது ஒரு இஸ்லாமிய கிலாபத்து இல்லைன்றதுனால நம்ம நாட்டிலெல்லாம் நம்ம நினைச்ச இடத்துல பள்ளி கட்டுவோம், தொழுவிச்சிட்டு போயிடுவோம். ஒரு இஸ்லாமிய கிலாபத்துள்ள இடத்துல நமக்கு நினைச்ச மாதிரி பள்ளி கட்டவும் முடியாது, நமக்கு நினைச்ச மாதிரி இமாமத்து செய்யவும் முடியாது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க தொழுகையை பால்படுத்துவாங்க, என்னன்னு கேட்கும்பொழுது நேரத்தை பிற்படுத்தி தொழுவாங்க. அந்த காலத்தை நீங்க அடைஞ்சி கொண்டா நீங்க நேரத்துக்கு தொழ முடியும்டா, தொழுதுக்கங்க, தனியா தொழுதுக்கள்ளணும். அவர்கள் தொழுவிக்கிற நேரம் அவர்களுக்கு பின்னால போய் தொழுவுங்க. ஏன் தெரியுமா, ஆட்சியாளருக்கு பின்னால தொழல என்று சொன்னா என்ன முடிவு தெரியுமா, இவர் ஆட்சியாளருக்கு கட்டுப்படவில்லை, இதான் அர்த்தம். அந்த இஸ்லாமிய கிலாபத்துன்றது சாதாரணமானது இல்லைங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, எங்களுடைய காலத்தில் தொழுகை நேரம் வந்து விட்டால் எங்கு பாங்கு சொல்லப்படுமோ அந்த இடத்துக்கு எல்லாரும் போயிடுவாங்க. ஒரு மனிதரால் நடக்க முடியாதுன்னு சொன்னால் ரெண்டு பேருடைய துணை கொண்டு அவரை சஃபில் கொண்டு போய் நிறுத்தப்படுவார். அறியப்பட்ட முனாஃபிக்குகளை தவிர எல்லாரும் ஜமாத்துக்கு வந்துடுவாண்டாங்க. ஏன், ஜமாத்தில் காணலையா, முனாஃபிக்குன்னு முடிவாக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த இமாம் ஜமாத்து தான் அந்த சமூகத்தை கண்ட்ரோல் பண்ணிச்சுது. அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அந்த ஆட்சியாளர்கள் தொழுவிக்கிற நேரம் அவர்களுக்கு பின்னால் போய் தொழுதுக்கங்க, நல்லா விளங்குது, தவறு தான் செய்கிறாங்க. அப்படிதானே சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அவங்க செய்கிறது பிளண்டு விளங்குதே, அப்படி கேட்டாங்க. புகாரில் அப்படியே வருது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்கள் செய்கிற நலவுக்கு உங்களுக்கு நன்மை கிடைக்கும், அவங்க செய்கிற தவறுக்கு அவங்களுக்கு தீமை கிடைக்கும், நீங்க போய் தொழுதுட்டு வாங்கண்டாங்க. அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க நீண்ட காலம் வாழ்ந்தாங்க தானே, அவங்கள காலத்துல பள்ளியில போய் உட்கார்ந்துக்கிட்டு அழுவாங்களாம், கண்ணீர் வடி அழுவாங்களாம். ஏன் அழுகிறீங்கன்னு கேட்கும் பொழுது இந்த ஹதீஸை சொல்லுவாங்களாம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன காலத்தை பார்க்கிறோம் நம்ம, தொழுகையை வீணடிக்கிறாங்கன்னு அந்த ஹதீஸை சொல்லுவாங்களாம். ஆனாலும் தவறியாவது அவங்களுக்கு ஒரு ஜமாத்து தவறி லேட்டாகி தாமதிச்சு பள்ளிக்கு போயிட்டாங்கன்னு வைங்க, அந்த பள்ளிகளுக்கு ஜமாத் நடத்த மாட்டாங்க, வீட்டுக்கு தான் போவாங்க. ஏன் தெரியுமா, பள்ளி உள்ளுக்கு ரெண்டாவதா ஜமாத்து நடத்தினா அமீருக்கு எதிராக வந்துட்டான்னு அர்த்தம். அந்த அளவுக்கு அந்த இஸ்லாமிய கிலாபத்தில் என்ன, அந்த ஜமாத்து தான் ஒரு சமூகத்தை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு இருக்கும். இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஆட்சியாளர்களுக்கும் வழிகாட்டினாங்க, ஆளப்படுகின்ற சமூகத்துக்கும் வழிகாட்டினாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய மௌத்துக்கு பின்னால இன்னாருதான் ஆட்சியாளர் என்ன செய்யல, குறிப்பிட்டு காட்டி சொல்லிட்டு போகல. ஆனால் வந்த ஆட்சியாளர்கள் சஹாபாக்களில் மிக பிரதானமாக நான்கு ஆட்சியாளர்கள் வந்தாங்க. அவர்களுடைய வரலாறை எடுத்து பார்த்தா சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஆட்சிக்கின்ற ஒருத்தரை பழக்கல்ல, ஆனால் ஆட்சியாளர்களுக்குள்ள வழிகாட்டலை காட்டி கொடுத்தாங்க. அந்த ஆட்சியை பார்க்கும் பொழுதும் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வழி காட்டினாங்கன்றதை புரிஞ்சுக்கொள்ளலாம்.
அந்த அளவுக்கு அற்புதமான ஆட்சி என்ன செஞ்சாங்க அந்த ஹலீஃபாக்கள் நடத்தினார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதில் மிக பிரதானமாக அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு. அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால யாரை ஹலீஃபாவா போடுறது அப்படின்ற ஒரு கருத்து வேற்றுமை, சஹாபாக்களும் மனிதர்கள் தானே, அவர்களுக்கு இடையில் ஒரு கருத்து வேற்றுமை வந்தது. அன்சாரிகள் பார்த்தாங்க, நம்ம தான் மதீனத்து வாசிகள், நம்ம தான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரவங்க, நம்ம ஆட்சி செய்யலான்னு பார்த்தாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் வந்தது குறைசி சமூகத்துல, அந்த சமூகத்தை தான் அல்லாஹ் எதுக்கு தேர்வு செஞ்சான், வஹிக்கு தேர்வு பண்ணினான். அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க ஆட்சி என்பது குறைசி சமூகத்தில் வரும்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் அந்த முஹாஜிர்கள் அபூபக்கர் ரதியல்லாஹு உமர் ரதியல்லாஹு எல்லாரும் ஆட்சி என்பது எங்களுக்குத்தான் சொந்தம், நீங்கள் அமைச்சர்களாக இருந்து கொள்ளுங்கள் என்பதை தெளிவாக சொன்னதை நாங்கள் பார்க்குறோம். இது வஹி, குறைசியில தான் ஆட்சியாளர்கள் வர வேண்டும் என்பது வஹி, ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டு போனாங்க. அந்த அடிப்படையில் யார் ஆட்சிக்கு போடுறதுன்ட்டு வரும் பொழுதோ உமர் ரதியல்லாஹு அவங்க அபூபக்கர் ரதியல்லாஹுடைய கையை பிடித்து, நீங்கள் தான் எங்களை ஆள தகுதியானவர் அப்படின்னு பையத்து பண்றாங்க. உடனே இருந்த மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, அபூபக்கர் ரதியல்லாஹு பையத்து பண்ண அந்த அடிப்படையில தான் முதலாவது ஆட்சியாளர் வாராரு. அன்பாண்டவர்களே, அபூபக்கர் ரதியல்லாஹுவர்கள் இஸ்லாமிய உம்மத்தை ஆள தகுதியான முதலாவது ஆட்சியாளர் என்பதற்கு ஹதீஸுகளை நிறைய சான்றுகளை பார்க்கலாமுங்க, நிறைய சான்றுகளை பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் தொழுகையுடைய நேரம் அவங்கள காணல, எங்க போயிட்டாங்கன்னு சொன்னா அம்ரு கிளையார்களுக்கு மத்தியில் சின்ன ஒரு பிரச்சனை, ரெண்டு சாரா சண்டை பிடிக்கிறாங்கன்னு கேள்விப்படுது. அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை சில பேரை அழைத்து கொண்டு அவர்களுக்கிடையில சமாதானம் பண்ண போயிட்டாங்க. அந்த நேரம் தொழுகையுடைய நேரம் வருது, பிலால் ரதியல்லாஹுவங்க தானே முஅத்தின், அவங்க பாங்கு சொல்லி இக்காமத்துடைய நேரம் வருது, அல்லாஹ்வுடைய தூதரை காணல. புகாரில ஹதீஸ் பார்க்கலாம், நேரா யாருக்கிட்ட தெரியுமா போனாங்க, அல்லாஹ்வுடைய தூதரு நான் இல்லைண்டா அபூபக்கரை வச்சு தொழுவிச்சுக்காங்க அப்படி சொன்னதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனாலும் அந்த சஹாபாக்கள் சரியா புரிஞ்சிருந்தாங்க, பிலால் ரதியல்லாஹு நேரா வந்தாங்க அபூபக்கர் ரதியல்லாஹு வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி ஒரு பிரச்சனையை தீர்க்க போயிட்டாங்க, தொழுக நேரம் வந்துட்டது, நீங்க தொழுவிக்கிறீங்களா, ஏன் அபூபக்கர் போனாங்க? அன்பாண்டவர்கள், இது ரசூல் ஆரோக்கியமா இருக்கிற நேரம் நடக்குது. அந்த அளவுக்கு சஹாபாக்கள் புரிஞ்சிருந்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடுத்த தரம் இஸ்லாமிய உம்மத்தில் யார் தான், அபூபக்கர் ரதியல்லாஹு விளங்கி இருந்தாங்க. அபூபக்கர் ரதியல்லாஹு சொன்னாங்க, மக்களே நீங்க விரும்பினா நான் தொழுவிக்கிறேன். எல்லாரும் விரும்ப அவங்க போய் தொழுவிச்சாங்க. அன்பாண்டவர்களே, தொழுகையை ஆரம்பித்த உடனே ரசூல்லா வந்துட்டாங்கன்னு ஹதீஸ் உங்களுக்கு புகாரியில் பார்க்கலாம், அது பிறகுள்ள செய்தி. என்ன சொல்ல வருகிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கும் பொழுதும் மனிதர்களுடைய இபாதத்துக்களில் தலை சிறந்த இபாதத்து தொழுகை, அதுக்கு யார் தான் இமாமத்துக்கு தகுதின்னு விளங்குறாங்க சஹாபாக்கள், அபூபக்கர் ரதியல்லாஹு விளங்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணப்படுக்கையில் 13 அல்லது 14 நாட்கள் படுக்கையில் இருந்தாங்க, 13 அல்லது 14 நாட்கள் படுக்கையில் இருந்தாங்க. அதுலயும் கடைசி வியாழக்கிழமை இருக்குது பாருங்க, திங்கக்கிழமை அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தா போறாங்க, வியாழக்கிழமை மஹ்ரிப் தொழுகையோட அல்லாஹ்வுடைய தூதருக்கு வருத்தம் கூடிட்டுது. அதுக்கு பிறகு அவங்களால எழும்ப முடியல. அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியாக ஜமாத்தாக தொழுவிச்சது அந்த மஹ்ரிப் தான், இஷாவுடைய நேரம் தொழுவிக்கணும். ஆயிஷா நாயகி அழைச்சாங்க, அழைச்சி சொன்னாங்க, உங்களோட வாப்பாவுக்கு போய் இமாமத்தை செய்ய சொல்லுங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, என்னுடைய வாப்பா பலவீனமானவர், நீங்க நின்ற இடத்துல நின்று குர்ஆன் ஓத சக்தி பெற மாட்டாரு. ஏன், யார்ட யோசனை வருமுங்க, அந்த இடத்துல போய் நின்றா யார ஞாபகம் வரும், குர்ஆன் ஓதும் பொழுது அழுதுருவாரு, அவர் மிச்சம் சொஃப்டான மனிதரு, அவர் அந்த இடத்துல நிக்க தாங்க மாட்டாருன்னு பல தடவை சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் திருப்பி திருப்பி உங்க தந்தையை போய் தொழுவிக்க சொல், தந்தையை போய் தொழுவிக்க சொல். உமர் கட்சானவர், சைத்தானே பயந்தோடுற ஆள் தானே, அல்லாஹ்வுடைய தூதர் முப்படுத்தலைங்க, முப்படுத்தல்ல. அபூபக்கர் ரதியல்லாஹு அவங்கள தான் போய் சொன்னாங்க, கடைசியா சொன்னாங்க, நீங்கெல்லாம் யூசுப் நபி காலத்து பெண்கள் மாதிரின்னு சொல்லிட்டு போய் சொல்லுங்க, உங்களோட வாப்பட தொழுவிக்க சொல்லுன்னு போய் சொன்னாங்க. அபூபக்கர் ரதியல்லாஹு அன்றிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கும் வரையில 18 நேர தொழுகையை இமாமத்து செஞ்சு தொழுவிச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன செஞ்சிருக்கலாம்,
ஒரு மாற்றம் கொடுத்திருக்கேன் இல்லதா? சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயன் சொல்லப்பட்ட 10 பேர் இருந்தாங்க தானே, அவர்களை மாற்றி மாற்றியாவது போட இருந்தது. அப்படி கூட இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கும் வரையில தொழுவிச்சது யாரான்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு மனிதனுடைய மார்க்க விவகாரங்கள்ல பிரதானம் எதுங்க? ஈமானுக்கு பிறகு தொழுகை தான். தொழுகை இல்லைன்னா அவனுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லைன்ற அளவுக்கு செய்திகள் இருக்கு. உமர் ரலியல்லாஹுவங்க எந்த அடிப்படையில் அபூபக்கரை தேர்வு பண்றாங்க? இந்த மார்க்க விவகாரங்களில் தொழுகை தான் ஒரு மூமினை தீர்மானிக்கும். அந்த மார்க்க விஷயத்துக்கே அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர் ரலியல்லாஹு தேர்வு செய்தார்கள் என்றால், எங்களுடைய உலக விடயத்துக்கு ஏன் அவரை தேர்வு செய்யக்கூடாது? நியாயமா இல்லையா சகோதரர்களே? அந்த அடிப்படையில தான் அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சிக்கு நியமிக்கப்படுறாங்க. எந்த அளவுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சியை வெறுத்தார்கள் சொன்னா, உமர் ரலியல்லாஹுடைய கையை பிடிச்சிக்கிட்டு அபூபைதா ரெண்டு பேரை கையை பிடிச்சிக்கிட்டு சொல்றாங்க, மக்களை பார்த்து இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தரை தலைவரா தேர்வு செய்யுங்கப்பான்றாங்க. அந்த கூட்டத்தில் அவங்க விரும்பி வந்தாங்களா? இல்லை சகோதரர்களே, அந்த ரெண்டு பேர கையை பிடிச்சிக்கிட்டு மக்களே இந்த ரெண்டு பேர் ஒருத்தர் உங்களுக்கு தலைவராக தேர்வு செய்யுங்கன்னு சொல்லும் பொழுதுதான் உமர் ரலியல்லாஹு கையை பிடிச்சி இழுத்து பயத்து பண்ணி நீங்க தான் எங்கட தலைவர்னு சொன்னாங்க. அன்பாண்டவர்களே, இப்படித்தான் ஆரம்பத்தில் வருது. என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? இதை ஏன் நான் சொல்கிறேன் தெரியுமா? இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய அந்த வழிகாட்டலில் வந்த இந்த ஆட்சியாளர்களைத்தான் இந்த ஷியா காவிர்கள் என்ன செய்கிறார்கள்? தாறுமாறாக விமர்சிக்கிறார்கள். சாதாரண விமர்சனம் இல்லை சகோதரர்களே. சில நேரங்களில் அவர்களுடைய விமர்சனங்களை தனியே கேட்டா கண்ணால கண்ணீர் வடியுமுங்க. அந்த அளவு கேவலமா எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனா ஆட்சியை விரும்பாதவர்கள், ஆட்சியை விரும்பாதவர்கள் கிடைத்த ஆட்சியை கூட எப்படி அல்லாஹ்வை பயந்து செய்தார்கள் தெரியுமா? அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அன்பாண்டவர்களே, முதலாவது பிரச்சனைனா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கடைசி காலத்திலேயே முசைலமத்துல் கத்தாபுன்னு ஒரு பொய் நபி வந்துட்டான். பொய் நபி வந்துட்டான். அல்லாஹ்வுடைய தூதர மஜ்லிஸுக்கே வந்து சவால் விட்டுட்டு போற அளவுக்கு அவனுக்கு ஒரு சமூகமும் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தெரியுமா செஞ்சாங்க? அந்த சஹாபாக்களில் இருந்து ஒரு இளைஞராக இருந்த உசாமா அவர்களை அழைச்சி அவர்களை தலைவரா போட்டு, அவர் இளைஞர், உமர் ரலியல்லாஹு போன்ற மூத்த சஹாபாக்களை எல்லாம் பின்னால நின்று போராட சொன்னாங்க. இதை படையை நியமிச்சதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க, படையை அனுப்ப கிடைக்கல. அபூபக்கரோட ஆட்சி பீடம் வந்த உடனே அந்த பொய் நபிக்கு எதிராக படை அனுப்ப வேண்டிய கட்டாயம் இருக்குது. சஹாபாக்கள் சில பேர் வந்து சொல்றாங்க, இவர் ஒரு சின்ன பையனா இருக்கிறாரு, இளைஞர் பருவத்தில் இருக்கிறாரு, அந்த தலைமைத்துவத்தை கொஞ்சம் மாத்தி அனுப்புங்களே. அப்படி சொல்லுகின்ற நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தெரியுமா சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நியமித்த தலைவரை நான் மாற்ற மாட்டேன், அவரைத்தான் தலைவர் அனுப்புவேன். அனுப்பினாங்க சகோதரர்களை. எமாமா யுத்தம் என்றது இஸ்லாமிய வரலாற்றில் மிக ஒரு பிரபலியமான யுத்தம். ஆனா தளபதியா போனது யாரு? மூத்த சஹாபாக்கள் எல்லாம் பின்னால இருந்து போராட சாதாரண ஒரு இளைஞர் படை தளபதியாக இருந்து போராடினார். என்ன முடிவு சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரின் முடிவை ஒருபோதும் நான் மாற்ற மாட்டேன். எந்த அளவு ரசூல்லாவை நேசிச்சிருப்பாங்க, அவங்களோட சுன்னாவை நேசிச்சிருப்பாங்க. அன்பாண்டவர்களே, அதற்கு அடுத்த கட்டம் இரண்டாவது பிரச்சனை என்ன? ஒரு சமூகம் சொல்கிறது ஜகாத்து கடமை இல்லை. இதை நான் உங்களுக்கு அன்றைக்கு சொல்லியிருப்பேன் ஜகாத்துற பாடத்தில். அன்பாண்டவர்களே, இந்த நேரம் அபூபக்கர் சொன்னாங்க, யாராவது தொழுகைக்கும் ஜகாத்துக்கும் இடையில் வித்தியாசப்படுத்தினால் அவர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணுவேன். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே கொடுத்த ஒரு ஒட்டக குட்டியை ஜகாத்தாக தர மறுத்தாலும் அவர்களுக்கு எதிராக போர் புரிவேன் என்று சொல்லும் பொழுதும் உமர் ரலியல்லாஹு வந்தாங்க. வந்து கேட்டாங்க, அபூபக்கர் அவங்களே, அமீருல் மூமினீனே, அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்டு தொழுகையை நிலைநேற்றிவிட்டால் அவர்களுடைய இரத்தம் பாதுகாப்பானது என்று சொல்கிறான், நீங்கள் எப்படி இவர்களுக்கு எதிராக போர் செய்வீர்கள் என்று கேட்கும் பொழுதும் தொழுகையையும் ஜகாத்தையும் பிரித்தவருக்கு எதிராக நான் போராடுவேன் என்று யுத்த பிரகடனம் பண்ணினாங்க. அதற்கு பிறகுதான் உமர் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, அபூபக்கரருடைய உள்ளத்தை விரிவுபடுத்தி அல்லாஹ் எனக்கும் அதுதான் சரின்னு என்ன செஞ்சான், விளங்கப்படுத்தி தந்தான்னு சொன்னாங்க. அன்பாண்டவர்களே, குர்ஆனையும் சுன்னாவையும் நடைமுறைப்படுத்துவதில் ஆட்சியாளர் தான் தவறாம இருந்தாங்க. எந்த அளவுக்கு சொன்னா,
அடுத்த ஒரு பிரச்சனை வருது. என்ன தெரியுமா, அபூபக்கர் ஆட்சி பீடம் ஏறிய உடனே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபதக்ன்னு ஒரு தோட்டத்தை விட்டுட்டு போயிருந்தாங்க. அவங்களோட சொந்த சொத்தா இருந்தது, கனிமத்தில் அந்த அல்லாஹ்வோட ரசூலுல்லாஹ் கீழ் கிடைக்கிற பங்குல கிடைச்சது. அபூபக்கர் ஆட்சியில் இருக்கும் பொழுதும் ஃபாத்திமா ரதியல்லாஹு வாராங்க. ஃபாத்திமா ரதியல்லாஹு வந்து சொல்றாங்க, அபூபக்கர் அவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய தந்தை ஒரு சில சொத்துக்களை விட்டுட்டு போயிருக்கிறாங்க, அந்த வராசத்து சொத்து எனக்கு தான் கிடைக்கணும், எனக்கு தந்துடுங்கன்னு கேட்டாங்க. அன்பாண்டவர்களே, நம்ம ஆட்சியாளர் என்ன பண்ணுவான், ரசூலுல்லாவோட இருந்த இரக்கத்துக்கும் பாசத்துக்கும் எல்லாத்தையும் அள்ளி கொடுப்பாங்களா இல்லையா? அல்லாட தூதர மகள் இன்றைக்கு தந்த முழு குடும்பத்தையுமே என்ன செய்யறாங்க, எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. நம்ம நாட்டு ஆட்சியாளர்களும் அவர்களும் இவர்களும் அல்லாஹ்வுடைய தூதருடைய மகள் வந்து கேட்கிறார்கள். அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நாங்கள் விட்டு செல்வது வராசத்து சட்டத்தில் வராது, நாங்கள் விடுவது முஸ்லிம்களின் பொது சொத்தாக இருக்கும். ஹதீஸ்ல சொன்னாங்க, இந்த ஹதீஸை எடுத்து சொல்லி சொன்னாங்க தரமாட்டேன். அலி ரதியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, ரசூலுல்லாஹ் மருமகன் வந்து சொன்னாங்க, அபூபக்கர் அவர்களே, மகள் ஃபாத்திமா அவங்க கேட்கிறாங்க வராசத்து சொத்தை தர மாட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லா நூரஸ் இன்னமா தரக்கினாஹு சதக்கா. இந்த ஹதீஸ சொல்லி நான் ரசூலுல்லாஹ் உயிரோட இருக்கும் வரையில அந்த சொத்துக்களை வைத்து மனைவிமார்களுக்கு செலவழித்தார்கள், அந்த வேலையை நான் சரியா செஞ்சுட்டு போவேன், யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அன்பாண்டவர்களே, அவர்கள் மரணிக்கும் வரையில் அப்படியே இருந்து போட்டு மரணிக்கிற நேரம் தனக்கு பின்னால் ஆட்சியாளர் யாரு, அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க முடிவெடுத்தாங்க, உமர் ரெண்டு முடிவெடுத்தாங்க. அன்பாண்டவர்களே, உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க இயல்புலையே கொஞ்சம் என்ன கடுமையாக தான் நடந்து கொள்வாங்க, சாதாரண அவங்களோட பண்பு அதுதான். ரசூலோட மஜிலிஸில் கூட சில நேரம் முனாஃபிக்குகள் முரண்படுகிற நேரம் விடுங்க, அல்லாஹ்வின் தூதரை கழுத்தை வெட்டுறேன்னு தான் சொல்லுவாங்க. அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் தனக்கு பின்னால் யார் ஆட்சிக்கு தகுதி என்று சஹாபாக்களை பார்த்து உமர் ரதியல்லாஹு அன்ஹு தேர்வு பண்ணினாங்க. எந்த அளவுக்கு சொன்னால், சில நபித்தோழர்கள் போய் சொன்னாங்க, அபூபக்கர் அவங்களே, உங்களுக்கு பின்னால் எங்களை காரியத்தை கஷ்டப்படுத்திட்டு போயிடாதீங்க அப்படி சொன்னாங்க. அன்பாந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரின் கல்வி பாசறையிலே வளர்ந்த அந்த ஆட்சியாளர் ஆட்சிக்கு வந்த பிறகு எப்படி மாறினார்கள் தெரியுமா? சொன்னாங்க நபித்தோழர்கள், உமர் ரதியல்லாஹு நாங்கள் எப்படியோ நினைச்சோம், ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் எப்படியோ நடந்து கொண்டாரு. அபூபக்கர் ரதியல்லாஹு ஆட்சியில் இருக்கும் பொழுது கூட அவங்க சில இடங்களை விட்டு கொடுப்பாங்க, அந்த இடத்துல உமர் ரதியல்லாஹு கடுமையாக நிற்பாங்க. எதுக்கு தெரியுமா? கடுமையும் இருக்கணும், ஆனால் தான் ஆட்சிக்கு வந்த பிறகு அல்லாஹு அக்பர் வரலாறு காணாத ஒரு ஆட்சியை நடத்தி விட்டு போனார்கள். இதுக்கெல்லாம் என்னங்க காரணம், நம்ம ஆரம்பத்தில் சொன்னமை வழிகாட்டல். இல்லைன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அஞ்சு பேர் எடுத்து பழக்கிட்டு போகலைங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், சின்ன ஒரு நிர்வாகம் செய்யும் பொழுது ஒருத்தர் எடுத்து இந்த சின்ன வயசில் இவரை பழக்கி எடுக்கணும்னு தலைவர் ட்ரைனிங்லாம் கொடுப்போம். தலைமைத்துவ பயிற்சியெல்லாம் நம்ம சமூகத்தில் நிறைய இருக்குது, விளங்குதா? இன்றைக்கு கொடுக்க வேண்டி இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சமூகத்தில் யாரை தலைவராக்கினாலும் சரியாக ஆட்சி செய்யக்கூடிய நிலையில தான் அவர்களை வளர்த்து வைத்தார்கள். அன்பாந்தவர்களே, உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்த ஆட்சியாளராக வந்தார்கள். அதுக்கு முன்னால் யமாமா யுத்தமுங்க, யமாமா யுத்தத்தில் 70 லட்சம் சஹாபாக்கள் மௌத்தா போகிறாங்க. அதில் அதிகமானவங்க குர்ஆன சுமந்தவங்க. யுத்தம் முடிஞ்ச உடனே உமர் ரதியல்லாஹு வாராங்க, வந்து சொல்கிறாங்க அமீருல் முஃமினீன் அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்களிடத்தில், அபூபக்கர் அவர்களே, இந்த யுத்தத்தில் குர்ஆன சுமந்த ஹாஃபில்கள் அதிகமாக மௌத்தா போயிட்டாங்க, இப்படியே போயிட்டா குர்ஆன உள்ளத்தில் சுமந்த ஹாஃபில்கள் மௌத்தா போய் குர்ஆனுடைய அந்த பாதுகாப்பு தன்மை கேள்விக்குறியாகலாம், அதனால் குர்ஆனை சுமந்த ஹாஃபில்கள் இருக்கிற நேரத்திலேயே நீங்கள் இந்த குர்ஆன் என்ன செஞ்சிருங்க, உள்ளங்கள்ல இருந்து எடுத்து ஒன்று திரட்டிடுங்க. அபூபக்கர் ரதியல்லாஹு அவங்க ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்நாளில் செய்யாத ஒன்றை நான் எப்படிங்க செய்வேன்னு கேட்டாங்க. அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்களுக்கு உமர் ரதியல்லாஹு அவர்கள் இந்த குர்ஆனை ஒன்று திரட்டுவதின் நலவை எடுத்து சொல்லி 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 கடைசிக்கு சொன்னாங்க, உமருடைய உள்ளத்தை தெளிவுபடுத்திய அல்லாஹ்
இதில் இருக்கிற நலவை எனக்கு தெளிவுபடுத்தினா அப்படின்னு சொல்லி அல் குர்ஆனை எழுதுகிற பொறுப்பில் இருந்தார்கள் ஸைத் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு. அவர்களை எடுத்து அவர்களை அழைச்சி சொன்னாங்க, இளைஞர் பருவத்தில் இருந்தாரு, சொன்னாங்க, நீங்க நபிகளார் காலத்தில் அல் குர்ஆனை எழுதுகிற பணியில இருந்தீர்கள், எங்களுடைய பார்வையில் நம்பிக்கையான ஒரு தோழராக இருந்தீர்கள், நீங்க தான் இந்த குர்ஆன் உண்டு சேர்க்கணும் பொழுது ஆரம்பத்தில் அபூபக்கர் என்ன மனநிலையில் இருந்தாங்களோ அதே பதில சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் செய்யாத வேலையை நான் செய்ய மாட்டேன். ரெண்டு பேரும் சேர்ந்து தெளிவுபடுத்த கடைசிக்கு அந்த முடிவுக்கு வந்து என்ன செஞ்சாங்க, அல் குர்ஆனை தொகுத்தார்கள் என்ற செய்தியை பார்க்குறோம். இதை ஏன் நான் சொல்றேன் சொன்னா, இன்றைக்கும் 75% அதிகமான முஸ்லீம்களிடத்துல அல் குர்ஆனை தொகுத்தது யாருன்னு கேட்டா உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு தான் பேர் சொல்றாங்க. அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பாதுகாப்பதிலும் பாடுபட்டவர் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு நடைமுறைப்படுத்தி காட்டினாங்க. குர்ஆனை ஒன்று திரட்டுவதிலும் அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் ஆட்சி காலத்தில் தான் கவனம் செலுத்தினார்கள். அவர்களுடைய கட்டளையின் பிரகாரம்தான் முதல் தடவையாக குர்ஆன் என்ன செய்யப்படுகிறது, ஒன்று திரட்டப்படுகிறது. இந்த வரலாறை மறந்துடக்கூடாதுங்க. ஏன் மறக்கக்கூடாது தெரியுமா? இதெல்லாம் நம்ம தெரியாததுனால தான் இந்த ஷியா காவிர்கள் நம்மளை ஈமானை பறிச்சுக்கிட்டு போயிடுறாங்க. எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் தெரியுமா? இந்த அபூபக்கரும் உமரும் சேர்ந்து இந்த குர்ஆனில் பல வசனங்களை அழித்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். நஊது பில்லா, நஊது பில்லா. ஒரு முஸ்லீம் அப்படி சொல்வானாக இருந்தால் அவன் அடுத்த வினாடி முருத்ததாகி விடுவான். எங்க லா நூரஸ் இன்னமா தரக்குனாவும் சதக்கான்றது சில பேர் இன்றைக்கு தான் இந்த ஹதீஸை கேட்டிருப்பீங்க, நான் எங்கட சொத்து அனந்தரம் பெறப்பட மாட்டாது, நாங்கள் மௌத்தா போனால் எங்கட சொத்து பொது சொத்துன்னு ரசூல்லா சொன்னதை பல பேர் இன்றைக்கு தான் கேட்டிருப்போம். இந்த ஹதீஸையே பாதுகாத்து ஃபாத்திமா நாயகிக்கு சொத்தை கொடுக்காத அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் இறக்கின குர்ஆன்ல தில்லுமுள்ளு பண்ணுவாங்களா? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, வரலாறு தெரியாத அப்பாவி மக்கள் அந்த ஷியாக்களுடைய பேச்சை கட்டு வழிகட்டு போகிறார்கள், குஃப்ரை நோக்கி போகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் தான் உமர் ரதியனுடைய மஷூராவுக்கு இணங்க ஸைத் இப்னு சாபித் ரதியன் அவர்களை போட்டு இந்த குர்ஆனை ஒன்று திரட்டுகின்ற பணியில் ஈடுபட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்படி பல சேவைகளை இஸ்லாமிய உம்மத்துக்கு செஞ்சாங்க. எந்த அளவுக்கு ரசூல்லாவை நேசிச்சாங்கண்டா, அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தா போய் ஆட்சிக்கு வராங்க சகோதரர்களே. ஆட்சிக்கு வந்த உடனே உமர் ரதியல்லாஹு அன்ஹு அழைக்கிறாங்க, அழைச்சி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் உயிர் வாழுகிற நேரம் இப்னு உம்மு ஐமன் அந்த பெண்மணி அவங்கள ரசூல் இந்த நாளும் போய் சந்திச்சுட்டு வருவாங்க, நாங்களும் அதே மாதிரி போய் சந்திச்சுட்டு வருவோம்னு ஆட்சி விடம் ஏறி அடுத்த கட்டம் ரசூலுல்லாஹ் விருப்பத்தை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. உமர் ரதியல்லாஹுவை அழைத்து கொண்டு அந்த உம்மு ஐமன்ற தாயாரை பார்க்க போறாங்க. அன்பார்ந்தவர்களே, இந்த இரண்டு நபித்தோழர்களையும் கண்ட உம்மு ஐமன் என்ற தாய் கண்ணீர் வடிய அழுகிறார்கள். சொல்றாங்க, ஏம்மா அழுகிறீங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கெல்லாம் மறுமையில பெரிய பாக்கியங்களை வச்சிருக்கிறான், அழுவாதீங்கன்னு அமைதிப்படுத்துறாங்க. அந்த தாயாரு சொன்னாங்க, அந்த சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் மறுமையில என்னவெல்லாம் வச்சிருக்கிறான்னு தெரியாம நான் அழல்ல, ஏன் அழுகிறேன் தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்த உடனே வஹி நின்று போய்விட்டதே. ஏண்டா ரசூலா உயிரோடு இருக்கும் பொழுது சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு குழப்பம் வந்துட்டு அல்லாஹ் உடனே வஹி இறக்கி தீர்ப்பு கொடுத்துருவான், இந்த வழிகாட்டல் இல்லாம போயிட்டுதே, அதனால தான் அழுகிறேன் என்ற அல்லாஹு அக்பர். இரண்டு சஹாபஹையஜதுஹுமல் புகா, ரெண்டு பேருக்கும் அழுகை பொத்து கொண்டு வருதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அப்படி அழுக வந்துட்டுன்ற செய்தியை நாங்கள் பார்க்குறோம் சகோதரர். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தார்கள், குர்ஆனை நேசித்தவர்கள் அந்த சஹாபாக்கள். அவர்களுடைய விஷயத்தில் இன்றைக்கு இந்த ஷியா காபிர்கள் மிகப்பெரிய படுதூரை சொல்லி பக்க கணக்கில் சகோதரர்களே, ஹுமைனி என்ற காபிரை கேள்விப்படுகிறோம். இவன் கஷ்ஃபுல் அஸ்ரார்னு ஒரு புத்தகத்தை எழுதி அதில் சஹாபாக்களை தான் என்ன செஞ்சான், மற்ற பக்கத்துக்கு பக்கம் எழுதி வச்சிருக்கிற சனமா குறைசின், குறைசிகளுடைய இரண்டு சிலைகள், இந்த அபூபக்கரும் உமரும் தான் இந்த குர்ஆனை அழித்தார்கள், குர்ஆன்ல பல வசனங்களை ஒழித்து விட்டார்கள்.
இல்லாத பொல்லாததெல்லாம் அந்த உத்தமர்களின் மீது, அல்லாஹ்வுடைய தூதர் வளர்த்த அந்த சஹாபாக்களின் மீது படுதூறு சொல்லுகின்ற மோசமான நிலையை நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களே. எனவே அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் கல்வி பாசறையிலே வளர்ந்தவர்கள். இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக தன்னுடைய ஆட்சி காலத்தில் கடுமையாக பாடுபட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். அதற்கு அடுத்த கட்டம் உமர் ரதியல்லாஹு அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலும் சுன்னாவை பாதுகாப்பதற்கு தனி முயற்சி செய்தார்கள் சகோதரர்களே. அதற்கு சிறந்த உதாரணம் இதே நிகழ்வு என்ன, இந்த ஃபதக்குடைய தோட்ட விவகாரம். ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போன சொத்து ஃபாத்திமா நாயி மௌத்தா போயிட்டாங்க. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு ரசூலோட பெரியப்பட மகன் தானே, அலி ரதியல்லாஹு ரசூலோட பெரியப்பட மகன் தானே, இந்த ரெண்டு பேரும் வாராங்க. உமர் ரதியல்லாஹு இடத்துல வந்து சொல்றாங்க, உமரே அல்லாஹ்வுடைய தூதர் சொத்துக்களை விட்டுட்டு போனாங்க. ஃபாத்திமா ரதியல்லாஹு அபூபக்கர் போய் கேட்டாங்க, அவங்க கொடுக்கல, அந்த சொத்தை எங்களுக்கு தந்துடுங்க, நாங்கள் தான் அதுக்கு தகுதியானவங்க, ஏன்டா ரசூலுல்லாஹ் வேற யாரும் இல்லையே, ஆம்பளை பிள்ளை இல்லைண்டா, சாச்சா பெரியப்பட பிள்ளைகள் தான் வரப்போகிறாங்க. அன்பாண்டவர்களே, அந்த நேரத்தில் உமர் ரதியல்லாஹு அவர்கள் சஹாபாக்கள் வந்திருந்த சஹாபாக்களை எல்லாம் அழைச்சி கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி ஒரு ஹதீஸ் சொன்னது ஞாபகம் இருக்கா, லா நூரஸ் இன்னமா தரக்கு நான் சதத்தா, இந்த ஹதீஸ் ஞாபகம் இருக்கா? அந்த ஹதீஸை வைத்துத்தான் அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் இந்த சொத்தை அனந்தரமாக கொடுக்கவில்லை. அவங்க என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அந்த சொத்தை வைத்து தன்னுடைய மனைவிமாருக்கு செலவீனம் செய்தார்களோ அதே பணியை எனக்கு முன்னால் ஆட்சி புரிந்த அபூபக்கர் செஞ்சிட்டு போனாங்க, அதே பணியைத்தான் நானும் செய்வேன், உங்களுக்கு சொந்தமாக தரமாட்டேன்றாங்க, சொல்லி போட்டு சொன்னாங்க, அதை நீங்கள் நிர்வகிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு சொன்னால் அதே ஒப்பந்தத்தில் உங்களோட கையில் நிர்வாகத்தை தரேன், அவ்வளவுதான். என்ன நிர்வாகம் பண்ணணும், அதை வச்சு ரசூலுல்லாஹ் குடும்பத்துக்கு செலவழிக்கணும். எல்லாரும் போயிட்டாங்கன்னு அது முஸ்லீம்களோட சொத்தாக போயிடும். அன்பாண்டவர்களே, அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பொறுப்பு, சொத்தை கொடுக்கல பொறுப்பு கொடுத்தாங்க. கொஞ்சம் காலம் போக அபூபக்கர் இந்த அலி ரதியல்லாஹு அவர்களுக்கு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு முரண்பாடு வருது. ஒரு நபித்தோழர் இந்த ரெண்டு பேரும் அழைச்சிக்கிட்டு வராங்க, உமர் ரதியல்லாஹு வந்து பல சஹாபாக்களை கூட்டிக்கிட்டு வராங்க, வந்து சொல்கிறாங்க, அமீருல் மூமினினே இந்த சொத்து விஷயத்தில் ரெண்டு பேருக்கு என்ன போகுது, பிரச்சனை போகுது, ரெண்டு பேருக்குரிய சொத்தையும் பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுதும் கூட்டி கொண்டு வந்தவர், அவர்களோட வந்த சஹாபாக்கள் அலியை தனிமையில் அழைத்து இப்னு அப்பாஸை தனிமையில் அழைத்து எல்லார்ட்டும் கேட்குறாங்க, அல்லாஹ்வோட தூதர் சொன்ன ஹதீஸ் ஞாபகம் இருக்கா, அதை நம்புறீங்களா? அபூபக்கர் அதை எப்படி நிர்வாகம் பண்ணினாரு தெரியும் தானே உங்களுக்கு, அந்த ஒப்பந்தத்தை தான் உங்களுக்கு தந்தேன், உங்களுக்கு சொந்தமாக தரல, நீங்கள் சண்டை பிடிக்கிறதுக்கு நீங்கள் விரும்பினா இரண்டு பேரும் சேர்ந்து இதை நிர்வகிக்கலாம், இல்லைண்டா நம்மக்கிட்ட விட்டுட்டு போங்க, நாங்கள் அதை முஸ்லீம்கள்ட்ட சொத்தாக பராமரிக்கிறோம்னு சொன்னாங்க. இதை எதுக்கு தெரியுமாங்க சொல்கிறேன், இந்த ஒரு சின்ன விஷயத்தில் தனக்குண்டு பேசினாங்களா, இல்லைங்க, அது முஸ்லீம்கள்ட்ட பொது சொத்துன்னு பேசின அந்த உத்தமர்கள்ட விஷயத்தில் என்ன பெரிய படுதூரெல்லாம் இந்த ஷியாக்கள் சொல்கிறாங்க. இதை நம்மளோட சமூகம் விளங்கலைங்க, சமூகம் விளங்கல்ல. அபூபக்கர் உமர் ரதியல்லாஹு அன்ஹுமா ஏன் இஸ்லாமிய உம்மத்தில் தலை சிறந்த இரண்டு பேராக திகழ்ந்தார்கள், அதை பற்றின சிறப்புகள் சகோதரர்களே ஏகப்பட்ட சிறப்புகள் புகாரி முஸ்லீமில் பார்க்கலாம். இந்த நம்பகத்தன்மை, உம்மத்துக்காக பாடுபடுறவங்கன்ற அந்த தன்மை தான் அல்லாஹ்வுடைய தூதர் தனக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த ரெண்டு பேரையும். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, உமர் ரதியல்லாஹு அவர்களுக்கு கத்தியினால் குத்தப்படுதுங்க, சுபகு தொழுவிக்கிற நேரம் கத்தியினால் குத்தப்படுது. எந்த அளவு பாதிக்கப்பட்டாங்க தெரியுமா, சாப்பிட்ற சாப்பாடு வெளியே கொட்டும், குடிக்கிற தண்ணி வெளியே வந்து கொட்டும், அந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கிற நேரம் அல்லாஹ்வோட தூதரையும் அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்களையும் எந்த அளவு நேசித்திருப்பார்கள் பாருங்க. தன்னுடைய மகன் இப்னு உமர் அழைச்சாங்க, அழைச்சி சொன்னாங்க, நான் மௌத்தா போயிட்டா நீங்கள் நேராக போகணும் ஆயிஷா கிட்ட, ஆயிஷா கிட்ட போகணும், ரதியல்லாஹு அன்ஹா போய் சொல்லுங்க, உங்களோட வாப்பா உமர் அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய தோழர் அபூபக்கருக்கு பக்கத்தில் அடங்கணும்னு விரும்புகிறாரு, அந்த இடத்த தருவீங்களான்னு கேளுங்க. ஏன்னா ஆயிஷா நாயிட வீடு தானே. அன்பாண்டவர்களே, அவங்க தருவதாக சொன்னால் அடக்குங்க, சொல்கிற நேரம் சொன்னாங்க, ஆயிஷா நாயகிட்ட போய் அமீருல் மூமினின் கேட்குறாருன்னு சொல்லாதீங்க,
உங்களோட வாப்பா உமர் கேட்கிறாருன்னு சொல்லுங்க, நான் மௌத்தா போயிட்டேன், நான் அமீருல் முஃமினீன் கிடையாது. அன்பாந்தவர்களே, இந்த உத்தமரின் மீதுதான் ஏகப்பட்ட படுதூர்வுகளை இந்த ஷியாக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். திருப்பி சொன்னாங்க, அவங்க அனுமதி தந்தா இந்த மையத்தை தூக்கிக்கிட்டு போவீங்க தானே, போய் அடக்கிறாதீங்க, வீட்டு வாசல்ல வச்சுக்கிட்டு திருப்பி ஒரு தடவை அனுமதி கேளுங்க, தந்தா அந்த இடத்துல அடக்குங்க, இல்லைண்டா பொதுமைய வாடியில் நீ அடக்கிருங்கன்னு இந்த அளவு தாழ்மையாகத்தான் நடந்து கொண்டார்கள் உமர். இதே மாதிரி போய் கேட்குற நேரம் ஆயிஷா நாயகி சொன்னாங்க, எனக்குன்னு நான் தேர்வு செஞ்சிருந்த வச்ச இடம் உமர் கேட்கிறாரா, அவருக்காக நான் விட்டு தருகிறேன் கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் மனைவி ஆயிஷா நாயகி உமரை நேசித்தார்களா இல்லையா? இந்த ஷியா காபிர்கள் எந்த அளவுக்கு மோசமானவர்கள் என்றால், இந்த இரண்டு ஆட்சியாளர்களையும் குறை சொன்னார்கள். அந்த ரெண்டு பேருடைய மகள் ஆயிஷா நாயகி, ஹப்சா நாயகி, ரெண்டு பேரையும் விபச்சாரிகள் என்று குறை சொன்னார்கள். நஊது பில்லாஹ். அல்லாஹ் சுத்தப்படுத்திய பெண்கள், உம்மஹாத்துல் முஃமினீன், மூமின்களின் தாயார்கள் என்று வர்ணிக்கப்பட்ட பெண்கள். அபூபக்கர் உமரோடு இருக்கின்ற கோபமும் வைராக்கியமும் அவர்களுடைய ரசூலுட மனைவிமாருக்கும் குறை சொல்லி இன்று வரைக்கும் சகோதரர்களே, அவர்களுடைய பிரதான துவா சொல்லுவோமே நாங்கள் முஹர்ரம், இரு முஹர்ரத்தில் பத்தாவது நாள் அவருடைய சிறந்த நாள்னு சொல்லுவோம். அந்த நாளில் அவங்க ஒரு விஷேட துவா வச்சிருக்கிறாங்கங்க, நான் அதை ஆதாரத்தோடு எனக்கு தரலாம். அந்த துவாவில் என்ன சுருக்கம்ண்டா, இந்த நாலு பேருக்கும் பதுவா செய்யறது அவ்வளவுதான். முஸ்லீம் ஆய்வங்க அன்பாந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அந்த அளவுக்கு நேர்த்தியான நல்ல ஒரு ஆட்சியை செஞ்சவங்க. என்ன செஞ்சாங்க தெரியுமா? தன்னுடைய மகன் இப்னு உமர் இருந்தார், சஹாபாக்கள் நேசித்த ஒரு மனிதர், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை நேசித்த ஒரு மனிதர், என்ன செஞ்சிருக்கலாமுங்க, தன்னுடைய மரணத்துக்கு பின்னால் அவருக்கு ஆட்சியை கையில கொடுத்துட்டு போயிருக்கலாம், யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன்? சஹாபாக்கள் நேசித்த ஒரு மனிதர் தான் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு. என்ன செஞ்சாங்க தெரியுமா? அன்றைக்கு இருந்தாங்க ஏழு பேர் இருந்தாங்க. சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயன் சொல்லப்பட்டதுல அபூபக்கர் மௌத்தா போயிட்டாங்க, உமர் ரதியல்லாஹு அன்ஹு மௌத்தா போறாங்க, இன்னொரு சஹாபி மௌத்தா போயிருந்தாரு, ஏழு பேர் இருந்தாங்க. அந்த ஏழு பேரையும் அழைச்சி தன்னுடைய மகன் இப்னு உமரை கூப்பிட்டாங்க. அழைச்சி சொன்னாங்க, மகனே, என்னைய நீ அடக்கிட்டு வந்தா அடுத்த வேல் என்ன தெரியுமா? இந்த ஏழு பேர் இன்னைக்கு நான் பூமியில பார்த்தேன், மனிதர்களில் யார் சிறந்தவங்கன்று பார்த்தேன், எனக்கு தென்பட்ட ஏழு பேர் இவங்க தான். ரசூலுல்லாஹ் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயன் சொல்லப்பட்டவங்க. அவர்கள் ஒருத்தர் உடனே ஆட்சிக்கு வரணும், அதுக்கு நீ தான் பொறுப்பு நிற்கணும் மகனேண்டு அந்த பொறுப்பை கொடுத்துட்டு போனாங்க. அதே மாதிரி என்ன, ஏழு பேரும் சேர்ந்து உஸ்மான் ரதியல்லாஹு ஆட்சிக்கு வந்தாங்கன்றத புகாரியில் வார அந்த பெரிய ஹதீஸில் பார்க்குறோம். அன்பாந்தவர்களே, மரணப்படுக்கையில் இருக்கிற நேரம் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு வாராங்கங்க, வந்து கேட்குறாங்க, வந்து சொல்கிறாங்க உமர் ரதியல்லாஹு அவங்கள்ட்ட, அவங்க பரிதாபப்படுற செய்தியை பார்த்து போட்டு சொல்கிறாங்க, நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிச்சிங்க, அபூபக்கர் ரதியல்லாஹு நேசிச்சிங்க, சஹாபாக்களையும் நேசிச்சிங்க, அவங்களும் உங்களை நேசித்தாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாமல் போங்கன்னு சொல்லும் பொழுதும் சொன்னாங்க, எனக்கு கவலை என்ன தெரியுமா, என்னுடைய மரணத்துக்கு பின்னால் உங்களுக்கு என்ன நடக்குமோன்ற கவலை தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க தெரியுமா? உமர் ரதியல்லாஹு அவங்க இந்த இஸ்லாமிய உம்மத்தில் வரக்கூடிய குழப்பங்களை பற்றி நிறைய கேட்டறிஞ்சு கொண்டாங்க. உதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு, உதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த இஸ்லாமிய உம்மத்துக்கு அல்லாஹ் ஒரு கேட்டு ஒரு கதவை வச்சிருக்கிறான், அந்த கதவு உடைக்கப்பட்டா அதுக்கு பிறகு தான் ஃபித்னா வரும், குழப்பம் வரும்னு சொன்னாங்க. அந்த நேரம் உமர் ரதியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, உதைஃபாவே அது என்னப்பா கதவுன்னு கேட்குற நேரம் சொன்னாங்க, உமரே நீங்கள் தான்னு சொன்னாங்க. இந்த செய்தியெல்லாம் வச்சு குழப்பம் வருன்றதை விளங்கினாங்க. சொன்னாங்க, நான் மௌத்தா போயிடுவேன், நான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தவன், அபூபக்கரை நேசித்தவன், சஹாபாக்களை நேசித்தவன், என்னுடைய மரணத்துக்கு பின்னால் உங்களுக்கு என்ன நடக்குமோன்ற கவலையில் தான் போகிறேன்னாங்க. எப்படி சமூகத்து கவலை! இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய ஆட்சியாளர். ஆனால்
இதெல்லாம் புகாரியில் முஸ்லீமில் பலமான அறிவிப்பாளர் வரிசை கொண்டு பதிவு செய்யப்பட்ட ஹதீஸுகள். அன்பாண்டவர்களே, ஆச்சரியம் என்னவென்றால், இதையெல்லாம் பார்க்காமல் படிக்காமல் அப்பாவி முஸ்லீம்கள் இந்த ஷியாக்களோடு சேர்ந்து கொண்டு ஈமானை இழக்கிறார்கள் என்பதை பார்க்கிற பொழுதோ கவலையாக இருக்கிறது. அன்பாண்டவர்களே, இதை நீங்களும் படிங்க, நீங்களும் படிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு இந்த செய்திகளை ஆதாரத்தோடு சொல்லிக் கொடுங்க. எல்லாம் புகாரில் வார செய்தி தான், ஆதாரத்தோடு சொல்லிக் கொடுங்க. முடிந்த அளவு இந்த ஷியாக்களை வெறுக்கிற ஒரு சமூகத்தை உருவாக்குங்க. இந்த ஷியாக்கள் தான் இந்த இஸ்லாமிய உம்மத்தில் இவ்வளவு ஃபித்னாக்களையும் இவ்வளவு குழப்பங்களையும் உருவாக்கியவர்கள் என்பது தனி. இப்படி இரண்டாவது ஆட்சியாளருடைய காலம் முடிகிறது. அதற்கு அடுத்த கட்டம் அந்த ஏழு பேரிலிருந்து உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வருகிறார்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, உஸ்மான் ரதியல்லாஹுடைய ஆட்சியின் ஆரம்ப ஆறு வருட காலமும் ஓரளவுக்கு நிம்மதியாக போகிறது, ஓரளவுக்கு நிம்மதியாக போகிறது. ஆனால் அதுக்கு பின்னால் குழப்பங்கள் வர ஆரம்பித்து விட்டது. உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களிடத்தில் இருந்த அந்த வெள்ள உள்ளம் என்று சொல்லுவாங்க, அந்த பால் உள்ளம் என்று சொல்லுவாங்க, அப்பாவித்தனம் என்று சொல்லுவாங்க, இதை பயன்படுத்தி ஒரு சில முனாஃபிக்குகள் நல்லாவே சூழ்ச்சிகளை செஞ்சு குழப்பங்கள் வர ஆரம்பிச்சது. குழப்பம் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், மதீனாவுடைய கிழக்கு பகுதி, ஈராக்கு பகுதி, ஈராம் பகுதி, மிசர் பகுதிகளில் இருந்து தான் உள்ள குழப்பமெல்லாம் வந்து அவர்கள் முற்றுகையிடப்படுகிற நிலைமை கூட வருது. அன்பாண்டவர்களை, இஸ்லாமிய உறவுகளை அவர்களுடைய வரலாறை பேசுவது எனக்கு நோக்கமல்ல. எப்படி ஒரு சமூக சிந்தனையுள்ள இஸ்லாமிய உணர்வு உள்ள ஒரு ஆட்சியாளர் ரசூல்லா உருவாக்கிட்டு போனாங்கன்றதுக்கு தான் நான் சொல்கிறேன். உமர் ரதியனுடைய உஸ்மானுடைய காலத்தில் பெரிய ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தில் ஹுதைஃபா ரதியல்லாஹுங்க கலந்து கொள்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா பல நாட்டு மக்களும் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி குர்ஆன் ஓதுறாங்க. சில பேர் சொல்கிறாங்க, நீ ஓதுறது பில, நான் ஓதுறது தான் சரி, நீ ஓதுறது பில, நான் ஓதுறது தான் சரின்ட்டு அந்த முஸ்லீம்களுக்கு மத்தியில் பெரிய பிரச்சனை போகுது. ஏண்டா குர்ஆன ரசூல்லா சொன்னாங்க, ஏழு எழுத்துக்கள் இறக்கினதாக ரசூல்லா சொன்னாங்க. இப்போ படித்தவங்க ரசூல்லா கிட்ட எப்படி படித்தாங்களோ அது மாதிரி தான் போன இடங்களில் படித்து கொடுத்தாங்க. அதனால் ஓதல் மெத்தடுகள் என்ன, 114 சூடாக்கள்ன்றதுலலாம் என்ன இல்லை, கருத்து முரண்பாடெல்லாம் இல்லை. ஓதுற மெத்தட் இருக்குது பாருங்கள். சில நேரம் நீங்கள் பார்ப்பீங்க, ஏழு கிராத்து முரண்டு பார்ப்பீங்க. சில பேர் வல்லுஹேண்டெல்லாம் ஓதுவாங்க, கேட்டிருப்பீங்க நீங்கள். அது ஓதல் மெத்தடுகள் தான். இதெல்லாம் இஸ்லாத்தை சரியாக படிக்காதவங்க ஒரு மஜ்லிஸில் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, நீ ஓதுறது பிள்ளை, நீ ஓதுறது பிள்ளைன்னு நடக்குது. யுத்தம் முடிவடைஞ்ச உடனே ஹுதைஃபா ரதியல்லாஹு நேராக வாராங்க அமீருல் முஃமினீன் உஸ்மான் ரதியல்லாஹு அவங்கள்ட்ட வாராங்க. வந்து சொல்கிறாங்க, உஸ்மான் அவர்களே, ஒரு ஒரு பயங்கரமான ஒரு செய்தியை கண்டேன், குர்ஆன் இப்படி இப்படி ஓதுறாங்க, இதனால் முஸ்லீம்களுக்கு மத்தியில் பிரச்சனை வருது, நீங்கள் என்ன பண்ணுங்க, குர்ஆனை ஒன்றுபடுத்துங்க. என்ன ஒன்று, ஒன்று சேர்க்கிறதல்ல, ஒன்று சேர்த்த பணியை செய்தவர் யார், முதலாவது கலீஃபா மூமிங்களின் தலைவர் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு. ஓதல் மெத்தட உண்டு சேருங்கண்டாங்க. பல பேர் பல மாதிரி ஓதினாங்களா. உடனே என்ன தெரியுமா செஞ்சாங்க, ஹப்ஸா ரதியல்லாஹு உமர் ரதின மௌத்தா போற நேரம் அந்த ஒரிஜினல் பிரதி இருக்கு பாருங்க, அந்த 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 அசில் பிரதியை வந்து தன்னுடைய மகள் ஹப்ஸானாகி ரசூலோட மனைவி கிட்ட தான் கொடுத்துட்டு போனாங்க. உஸ்மான் ரதியல்லாஹு உடனே அந்த அசில் பிரதியை எடுத்து அதை பார்த்து எழுத சொல்றாங்க. ரசூல்லோட காலத்தில் எழுதின சஹாபாக்கள் இருந்தாங்க பாருங்க, குர்ஆன் நல்லா ஓத தெரிஞ்சவங்க இருந்தாங்க பாருங்க, அவங்கள்ட்ட கொடுத்து பல பிரதிகள் எழுதினாங்க. அந்த ஒரு அபூபக்கருடைய காலத்தில் தொகுக்கப்பட்ட ஒரு பிரதியை பார்த்து பல பிரதிகள் கையால் எழுதி பல மாநிலங்களுக்கும் அனுப்பினாங்க, பல நாடுகளுக்கும் அனுப்பினாங்க. இதற்கு பிறகு இந்த அடிப்படையில் தான் ஓதி கொடுக்கப்பட வேண்டும். அதனால தாங்க இந்தியாவுக்கு போனாலும் ஹத்து உஸ்மானி, உஸ்மான் ரதியானுடைய எழுத்து அடிப்படையில் தான் ஓதணும். மற்ற முறையில் ஓதுறதாக இருந்தால் அவர் காரி தான் ஓதுவார், சட்டம் தெரிஞ்சவர். ஏன் தெரியுமா, அப்பாவி மக்களெல்லாம் ஓதி சண்டை வரக்கூடாது. இந்த குர்ஆனை ஒன்று சேர்க்கிற பணியைத்தான் யார் செஞ்சா, இந்த ரெண்டு கடையில் வித்தியாசத்தை விளங்கிக் கொள்ளணும். குர்ஆனை உள்ளங்களிலிருந்தும் ஏடுகளிலிருந்தும் மிருகத்துடைய தோள்களிலிருந்தும் ஒரு இடத்துக்கு கொண்டு வருகிற அந்த பணியை செஞ்சது யாரு, ஜெயித் இப்னு சாபித் ரதியல்லாஹு அபூபக்கருடைய ஆட்சி காலத்தில் உமர் ரதியனுடைய மஷூராவின் அடிப்படையில் பல ஓதல் மெத்தடுகளை இந்த அமைப்பில் தான் ஓதணும் அப்படின்னு ஒரு மெத்தடில் ஓத கொண்டு சேர்த்தது யாரு,
உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு. இந்த வித்தியாசத்தை விளங்கிக்கலணும் அன்பாண்டவர்களே. இந்த ஷியாக்கள் இந்த உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களின் மீதும் குறை சொல்லுவார்கள், அவரும் காஃபிர் என்று சொல்லுவார்கள், ஆட்சியை பறித்து கொண்டார் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்த முறை புகாரில் தெளிவாக வந்திருக்குது. அன்பாண்டவர்களை, இஸ்லாமிய உறவுகளே, அலி ரதியல்லாஹு அவர்களும் உஸ்மான் ரதியல்லாஹு உடன்பட்டு தான் உஸ்மான் ஆட்சிக்கு வந்தாங்கன்றத பார்க்குறோம். இவ்வளவு தெளிவாக புகாரியிலே ஹதீஸ் வந்திருக்கிறது. வந்தவர் அபூபக்கர் ரதியல்லாஹு குர்ஆன்ல வசனங்களை விட்டிருந்தா, ஒழிச்சிருந்தா, மறைச்சிருந்தா அந்த குர்ஆன் எடுத்து சரி பார்ப்பாங்களா? அன்பாந்தவர்களே, நபித்தோழர்களில் அதிகமாக குர்ஆனை ஓதக்கூடியவர் தான் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு. ஒரு வசனம் விடுபட்டிருந்தால் அவங்களுக்கு சேர்க்க தெரியாதா? அன்பாந்தவர்களே, இந்த 1400 வருடங்களாக அந்த அச்சுப்பிரதிகள் தான் உலகத்தில் என்ன செஞ்சிருக்குது, இருந்திருக்கு. அல்லாஹ் அதை அப்படியே பாதுகாக்கிற உத்தரவாதத்தை ரசூல்ல இருக்கும் பொழுதே கொடுத்துட்டான். அன்பாந்தவர்களே, இந்த ஷியாக்கள், இந்த யூதர்கள் பல தடவைகள் இந்த குர்ஆனில் மாற்றம் செய்வதற்கு முற்பட்டார்கள். படைத்தவன் அல்லாஹ் அவனுடைய உத்தரவாதத்தை அப்படியே உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறான். உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் வீட்டில் முற்றுகையிடப்பட்டிருக்கிறாங்க சகோதரர்களே. அவங்களுக்கு நினைச்சிருந்தா மதீனாவுக்கு பெரிய ஒரு ரத்த ஆற ஓட வச்சிருக்கலாம். ஆனால் என்ன தெரியுமா செஞ்சாங்க? அலி ரதியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க, அவங்களோட மகன்மார் ஹசன் ஹுசைன் வீரர்கள் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க, முகைரத் இப்னு ஷுபா இருந்தாங்க, பல யுத்தங்களை வெற்றி கொண்ட சஹாபாக்கள் இருந்தாங்க. நினைத்திருந்தால் வந்தவர்களையெல்லாம் மதீனாந்து விரட்டி அடிச்சிருக்கலாம். வந்து கேட்டாங்க, உஸ்மானே, அமீருல் மூமினீனே, உங்களோட நிலைமை எப்படி இருக்குது? அநியாயக்காரர்கள் வந்து தொழுவிக்கிறாங்க, அநியாயக்காரர்கள் உங்களை முற்றுகையிட்டு இருக்கிறாங்க, போராடட்டுமான்னு கேட்டாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த பாதுகாக்கப்பட்ட பூமியில எனக்காக ரத்தம் ஓட்டப்படுறதை விரும்பலன்னு சொன்னாங்க. அன்பாந்தவர்களே, இன்றைக்கு தலைவர்கள் எப்படியா இருக்கிறாங்க? அன்பாந்தவர்களே, பஷாருல் அசத், அப்பாவி மக்கள் சகோதரர்களே, அப்பாவி மக்கள் லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்து, லட்சக்கணக்கான மக்களை அகதிகளாக ஆக்கி என்ன எதுக்குங்க? பல வருடங்களுக்கு முன்னால நடந்த ஒரு ஆர்ப்பாட்டம், ரெண்டு ஆர்ப்பாட்டத்துக்காக இன்று வரைக்கும் அந்த மக்களை நிம்மதியா இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் உயிரை விட நேசிக்கின்ற அந்த உத்தம சஹாபி உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த கண்ணியப்படுத்தப்பட்ட பூமியுள்ளுக்கு எனக்காக ரத்தம் ஓட்டப்படுறதை விரும்பலன்னு சொன்னாங்க. அன்பாண்டவர்களே, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு அவளை வைக்கப்பட்டுட்டாங்க, வெளியே போக முடியல, தொழுவிக்கிறது யாரு? குழப்பக்காரவங்க. வந்து கேட்டாங்க, புகாரியில வருது, வந்து கேட்டாங்க உஸ்மான் அவர்களே, அமீருல் மூமினினே, உங்களோட நிலைமை இப்படி இருக்குது, எங்களுக்கு அநியாக்காரர்கள் தொழுவிக்கிறாங்க, என்ன பண்றதுன்னு கேட்கும் பொழுது சொன்னாங்க, இந்த உலகத்துல ஒரு மனிதன் செய்கிற அமல்களிலெல்லாம் சிறந்த அமல் அந்த தொழுகைதான், அந்த தொழுகையில பிரச்சனை பட்டுக்கல்லாதீங்க, அவங்க தொழுவிச்சா நீங்க தொழுகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அன்பாந்தவர்களே, சமூகத்துல எந்த அளவு அக்கறை கொண்டவர்களாக, சமூகத்தை எந்த அளவு நேசித்தவர்களாக இருந்திருப்பார்கள் என்று கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளை இப்படி ஒரு 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 மனிதர்களில் புனிதர்களான ஆட்சியாளர்களை அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டு பழக்காவிட்டாலும் அல்லாஹ்வுடைய தூதர் கோட்டைய வழிகாட்டலில் வளர்ந்தவர்களுடைய ஆட்சி தான் இது. அலி ரதியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரதியல்லாஹு அவங்களுக்கு பின்னால் ஆட்சிக்கு வராங்க. வந்து முதலாவது செஞ்ச பணி என்ன சகோதரர்களே? சில பூமிகள் வெற்றி கொள்ளப்பட்டன. அபுல் ஹையாஜ் அவர்களை அழைத்தார்கள் தாபிஈ. முஸ்லீம்ல வார செய்தி அழைச்சி சொன்னாங்க, அபுல் ஹையாஜ் அவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் என்னை அனுப்பிய பணிக்காக உங்களை நான் அனுப்பட்டுமா? என்ன பணி? மக்கா வெற்றிக்கு பின்னால அல்லாஹ்வுடைய தூதர் அலி ரதியல்லாஹு அழைச்சி ஒரு பொறுப்பு கொடுத்தார். என்ன பொறுப்பு? பூமியை விட உயர்ந்திருக்கின்ற எல்லா கபர்களையும் மட்டமாக்க வேண்டும், இருக்கின்ற சிலைகளை எல்லாம் உடைத்தெறிய வேண்டும், மிருகங்களின் கழுத்தில் கட்டப்பட்டிருக்கின்ற அந்த அந்த மணின்னு சொல்லுவாங்க சலங்க, அதெல்லாம் அவிழ்த்து வீச வேண்டும். இந்த பொறுப்பை உனக்கு நான் தருகிறேன்னு கொடுத்து அனுப்பினாங்கன்ற செய்தியை முஸ்லீம்ல பார்க்குறோம். எதுக்கு இங்க ஆசைப்பட்டாங்க? எதுக்கு ஆசைப்பட்டாங்க? ஒரு ஈமானிய சமூகத்தை, ரசூலுல்லாவை நேசிக்கிற ஒரு சமூகத்தை, ரசூலுல்லாவுடைய குடும்பத்தை நேசிக்கிற ஒரு சமூகத்தை தான் அவர்கள் கட்டிக்காக்க ஆரம்பித்தார்கள். அன்பாண்டவர்களை, இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கும் ஷியாக்கள் சொல்லுவாங்க என்னவா, குர்ஆன்ல ஒரு பகுதியை அபூபக்கர் உமர் என்ன பண்ணிட்டாங்க, இல்லாமலாக்கி போட்டாங்க. அது நம்மளோட ஒரு இமாமுக்கிட்ட இருக்குது, கியாமத்துக்கு முன்னால் அதை அவர் எடுத்துக்கிட்டு வருவார். இதுக்கு எங்கெங்க சனதுன்னு கேட்டால்,
ஜஃபருக்கு போய் அங்கிருந்து அலி வரைக்கும் போகும். அலி ரதியல்லாஹு உயிரோடு இருக்கும் பொழுதே இந்த பிரச்சனை வருதுங்க. என்ன பிரச்சனை? அலி ரதியல்லாஹு இருக்கும் பொழுதே இந்த ஷியாக்கள் உருவாகுறாங்க. எந்த அளவுக்கு போனாங்க? ஒரு அப்துல்லா இப்னு சபா என்ற யூதன் என்ன செய்கிறான் தெரியுமா? அலி ரதியல்லாஹு அவர்களை கடவுளுடைய இடத்தில் வைத்து பேசுகிறார். அலி ரதியல்லாஹு அவர்கள் அவனை கொலை செய்யுமாறு கட்டளை போட்டார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அலி ரதியல்லாஹு அவர்களுக்கு எதிராக ஹவாரிஜிகள் வந்தார்கள். ஏன் வந்தார்கள் தெரியுமா? அவர்களுடைய முக்கியமான கோரிக்கை என்னன்னு தெரியுமா? அலி ரதியல்லாஹு அவர்களுக்கும் ஆயிஷா நாயகிக்கும் ஜமல் யுத்தம் நடக்குது. அந்த ஜமல் யுத்தத்தில் ஆயிஷா நாயகி சார்பாக வந்தவங்க தோல்வி அடைகிறாங்க. ஆயிஷா நாயகி எப்போது பாதுகாத்தது யார் தெரியுமா? அலி ரதியல்லாஹு அவர்களை தான் போய் பாதுகாத்து அவர்களுக்கு உத்தரவாதம் கொடுத்து அனுப்பினாங்க. அன்பாண்டவர்களே, இந்த ஹவாரிஜிகள்ன்றவங்க வாரத்துக்கே என்ன காரணம் தெரியுமா? சொன்னாங்க, அலி வந்து அமீருல் மூமினின் கிடையாது, அவர் அமீருல் காபிரீன். ஏன் தெரியுமா? பல காரணம் சொன்னாங்க. அதில் உண்டு என்ன தெரியுமா? யுத்தத்தில் தோல்வி அடைஞ்சவங்களை கைதியாக பிடிக்கணும். இவர் என்ன பண்ணிட்டாரு? ஆயிஷா அவர்கள் தோல்வி அடைந்திருந்தும் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறிவிட்டார். அல்லாஹ் கைதியாக பிடிக்க சொல்கிறான், இவர் பாதுகாத்து விடுதலை செய்தார். எனவே இவர் குர்ஆனுக்கு மாறு செய்த காஃபிர்ண்டாங்க. அலி ரதியல்லாஹு யாருங்க? ரசூலுல்லாஹுவை நேசித்தவர்கள், ரசூலுல்லாஹுடைய மனைவியை நேசித்தவர்கள். அலியுடைய பேரை வைத்துக் கொண்டு ஷியா ஷியா என்று சொல்கிற சமூகம் அலி ரதியல்லாஹு ஆயிஷா நாயகி பாதுகாத்தார்களே, உம்மஹாத்துல் மூமினின் என்ற பட்டியலில் வைத்து மதித்தார்களே, எங்க மதிக்க தெரியாது? இவங்க அலி ரதியல்லாஹு நேசிக்கலங்க, ஃபாத்திமா நாயகியையும் நேசிக்கல, ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அவர்களையும் நேசிக்கல. அவங்கள பேரை வச்சுக்கிட்டு யூதர்களுடைய பரம்பரை இஸ்லாமிய உம்மத்தை நாசமாக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்குண்டா இன்றைக்கு இந்த குர்ஆனுக்கு எதிராக ஒரு கதை சொல்கிறாங்க பாருங்க. அது மாதிரி ஒன்று சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இன்றைக்கும் சொல்லுவாங்கங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அலி ரதியல்லாஹு அவர்களுக்கு சில ரகசியம் சொல்லிட்டு போனாங்களாம். அந்த ரகசியத்தில் வரதான் அவங்க தான் ஆட்சியாளராக வரணுண்டு வருதான். இது அன்றைக்கே இருந்துச்சு பிரஞ்சின முஸ்லீமில் வருது. ஒரு மனிதர் வருகிறார், வந்து கேட்குறார், அலி அவர்களே, உங்களுக்குன்னு ரசூலுல்லாஹ் பிரத்யேகமாக ஏதோ ரகசியம் சொன்னாங்களாமே, அது என்னான்னு கேட்குறாங்க. அல்லாஹ் இந்த மார்க்கத்தை எப்படி பாதுகாக்கிறான்னு பாருங்க. புகாரின்றது வந்து 1200 வருஷத்துக்கு முன்னால தொகுக்கப்பட்டது, அதுல வாரதை தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கும் ஷியாக்கள் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அலியிடத்தில் சில ரகசியங்கள் இருந்தன. அலி ரதியல்லாஹு வந்து கேட்டாங்க, உங்களுக்குன்னு ரசூலுல்லாஹ் சில ரகசியங்களை சொல்லி தந்தாங்களாமே என்று கேட்டதுக்கு, எனக்கு ரகசியமா? கோபப்பட்டார்கள். கோபப்பட்டு விட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கென்று தனி ரகசியம் எதுவும் சொல்லவில்லை. தன்னுடைய வால் வால் போடுற பையிருக்கு பாருங்க, அந்த பையை எடுத்து பிரிச்சு காட்டினாங்க. இதுல இருக்கிற 4 விஷயத்தை தவிர வேறு எதுவும் அல்ல என்ன அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு என்று சொல்லி தரல. அந்த 4 விஷயம் என்ன தெரியுமா? லஅன அல்லாஹு மல் லஅன வாலிதைஹி, யார் தன்னுடைய பெற்றோர்களுக்கு பதுவா செய்வார்களோ அவர்களை அல்லாஹ் பதுவா செய்வானாக. லஅன அல்லாஹு மன் கையர மனாரல் அருதி, யார் இந்த பூமியின் அடையாளங்களை மாற்றி வைப்பாரோ அவர்களை அல்லாஹ் சபிப்பானாக. லஅன அல்லாஹு மன் ஆவா முஹதிதன், மார்க்கத்தில் புதுசா உருவாக்குறவனுக்கு யார் தஞ்சம் கொடுக்கிறாரோ அவனை அல்லாஹ் நாசமாக்குவானாக. லஅன அல்லாஹு மன் ஸபஹ லிகைரில்லா, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிடுபவர்களை அல்லாஹ் நாசமாக்குவானாக. இந்த 4 தான் அல்லாஹ்வுடைய தூதர் எனக்குன்னு சொல்லி தந்ததுன்னு காட்டினாங்க. அன்பாண்டவர்களே, தனக்கு ஆட்சி வரணும், தான் தான் பெரியாள், நான் அபூபக்கரை விட பெரியாளுன்றது அவங்கள்ட்ட இருந்திருந்தா என்னங்க செஞ்சிருக்கணும்? ஒரு ஹதீஸ காட்டலுமா இல்லதா? காட்டலங்க, காட்டல. அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதரின் மனைவிமார்களை நேசித்தார்கள். அபூபக்கர் உமர் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹும் அவர்களை நேசித்தார்கள். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஆட்சியாளராகத்தான் அலி ரதியல்லாஹு இருந்தார்கள். ஆனால் இந்த அற்புதமான வரலாறுகளை எல்லாம் மறைத்து இந்த சஹாபாக்களின் மீது இல்லாத பொல்லாத பொய்யை எல்லாம் சொல்லிதான் இந்த ஷியாக்கள் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்துக்கு வரலாறு காணாத ஆட்சியாளர்களை உருவாக்கி தந்து விட்டு போனார்கள்.
அதன் வெளிப்பாடு தான் இந்த நான்கு குலஃபாவுர் ராசிதூன்கள் என்று சொல்லப்படுகிற நேர்வழி பெற்ற அந்த ஹலீஃபாக்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய அந்த நல்ல ஆட்சியாளர்களின் சிறப்பை நாங்களும் அறிந்து தெரிந்து அதை அடுத்தவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்து இஸ்லாமிய உம்மத்தின் ஈமானை ஷியா காபிர்களுடைய வழிகட்ட சிந்தனையிலிருந்து பாதுகாத்து இஸ்லாமிய உம்மத்தை கட்டிக்காக்கின்ற சமூகமாக நானும் நீங்களும் வாழ்ந்து மரணிக்க முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அந்த உயர்ந்த பாக்கியத்தை தர வேண்டும். வ ஆஹிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.